பொங்கல் பண்டிகை முடிந்ததும் கிளாம்பாக்கத்திலிருந்து பேருந்துகளை இயக்குவோம் என கூறிய ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தற்போது கோயம்பேட்டிலிருந்துதான் இயக்குவோம் என கூறினால் என்ன அர்த்தம் என கேள்வி எழுப்பியுள்ள அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வசதிகள் இல்லை என்பது தவறு எனவும் 5 நடைமேடைகள் 170 பேருந்துகள் நிறுத்துமிடம் உள்ளதாகவும் தெரிவித்தார். 30ஆம் தேதியிலிருந்து இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போது 4-5 தினங்கள் 50-60 பேருந்துகளை இயக்கினார்கள். அதன் பிறகு பொங்கல் திருநாள் வருவதால் அது முடிந்தவுடன் நாங்கள் முழுமையாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலே பேருந்துகளை இயக்குவோம் என்று அறிவித்திருந்தார்கள். பொங்கல் திருநாள் முடிந்த பிறகு அவர்களோடு பேசியவுடன் உடனடியாக நாங்கள் தொடர்ந்து அங்கே பேருந்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்றார்கள். இறுதியாக போக்குவரத்து துறையுடைய ஆணையாளர் அவர்கள் 24ஆம் தேதியிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலே பேருந்துகள் இயங்க வேண்டும் என்று அறிவித்திருந்து அவர்களுக்கு நோட்டீஸும் வழங்கியிருந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் தள்ளிவிட்டு கால அவகாசம் கூட எதுவென்று நிர்ணயிக்காமல் நாங்கள் கிளாம்பாக்கத்திலிருந்து பேருந்துகளை இயக்க மாட்டோம், கோயம்பேட்டிலிருந்து தான் இயக்குவோம் என்றால் இது யார் மீது குற்றம்?